நாம எல்லாருக்குமே தெரியும், புத்தகம் படிக்கிறது நம்ம நாலேஜ் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் நம்ம லைஃப்ல ஒரு மிகப்பெரிய மாற்றம் கொண்டு வர்றதுக்குமான ஒரு மிகச்சிறந்த ஹேபிட். இந்த வீடியோல என் லைஃப்ல என்ன பர்சனலா ரொம்பயும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண எல்லா மனிதர்களுமே அவங்க வாழ்க்கையில 29 வயதுக்கு முன்னாடி கண்டிப்பா படிச்சிருக்கணும்னு நான் பர்சனலா ஃபீல் பண்ண சில புத்தகங்கள் தான் இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். வீடியோல போறதுக்கு முன்னாடி நான் முதல்லயே சொல்லிடுறேன், நாம என்னதான் யூடியூப்ல ரிவ்யூ கேட்டாலோ அது புத்தகம் படிக்கிற மாதிரி வராது. சோ நான் இப்போ இங்க சொல்ல போற புத்தகங்களை பத்தி அப்படியே கேட்டுட்டு யூடியூப்ல வேற ஏதாச்சும் வீடியோயும் பார்த்து அப்படியே போறதுக்கு பதிலா தயவு செஞ்சு இந்த புத்தகங்கள் வாங்கி படிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் இது எல்லாருக்குமே ஹைலி ரெக்கமெண்ட் பண்ற புக்ஸ். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இதுல ஃபர்ஸ்ட் புக் தான் 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி இஃபெக்டிவ் பீப்புள். இந்த புக் இந்த உலகத்துல பல லட்சக்கணக்கான ஆட்களோட வாழ்க்கையை மாத்துவதற்கு உதவியா இருந்திருக்கு. நானும் அதில ஒருத்தன். இந்த புக்ல ஒரு ஹேபிட் சாப்டர்ல ரொம்பவே இன்ட்ரஸ்டிங் ஆன இன்றைய காலகட்டத்தில் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஸ்டோரி கூட சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ உங்க கண்ணில பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கண் டாக்டரை பார்க்க போறீங்க. அப்படி போய் அந்த டாக்டரை பார்த்து நீங்க உங்க பிரச்சனையை பத்தி சொல்லும் போது அதை கேட்டுட்டு அவர் என்ன செய்யறாருன்னா அவர் போட்டிருந்த அவங்க கண்ணாடியை எடுத்து உங்ககிட்ட கொடுக்கறாரு. அப்படி கொடுத்துட்டு இது நீங்க உங்க கண்ணில போட்டு ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகும்னு சொல்றாரு. ஆனா அவர் சொன்னதுக்கு எகெயின்ஸ்டா அந்த கண்ணாடி மேலும் உங்க பிரச்சனையை மோசமா மாத்திருச்சு. அதாவது நீங்க டாக்டர் கிட்ட இந்த கண்ணாடி போட்ட போது விஷுவல்ஸ் எல்லாமே முன்னாடி இருந்ததை விட மேலும் பிளர்ரா தெரியுதுன்னு சொல்றீங்க. அது கேட்டுட்டு அவரு, நான் 10 வருஷமா இந்த கண்ணாடி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், இந்த கண்ணாடி யூஸ் பண்ணும் போது எனக்கு எல்லாமே கிளியரா தெரியுதுன்னு சொல்றாரு. ஆனா நீங்க மறுபடியும் இல்ல டாக்டர் எனக்கு எதுவுமே சரியா தெரியலன்னு சொல்றீங்க. அதுக்கு அந்த டாக்டர், நீ ஏப்பா இப்படி இருக்க, உன்னால முடியும், பாசிட்டிவா திங்க் பண்ணுன்னு சொல்றாரு. டாக்டர், நான் என்னதான் பாசிட்டிவா திங்க் பண்ணாலும் என்னால பார்க்க முடியலன்னு நீங்க சொல்றீங்க. அதை கேட்டுட்டு அந்த டாக்டர், நீ போப்பா, நீ ரொம்பவே மோசம், நீ ரொம்பவே நெகட்டிவான பர்சனாலிட்டின்னு எல்லாம் சொல்றாரு. ஸோ நான் ஏன் இந்த கதையை இங்கே சொன்னேன்னா, 7 ஹேபிட்ஸ் ஆஃப் ஹைலி இஃபெக்டிவ் பீப்புள்ன்ற புத்தகத்தில் என்னை ரொம்பவே சிரிக்கவும் சிந்திக்கவும் வச்ச ஒரு கதை தான் இது. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் நம்ம லைஃப்லையும் எப்போவாச்சும் நடக்கும். நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கிறவங்களோட சிச்சுவேஷன் பற்றி நாம சரியா புரிஞ்சிக்காம நாம நம்மளை பற்றியும் நம்ம சிச்சுவேஷன்ஸ்லையும் ஃபோக்கஸ்டாக இருந்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு அட்வைஸும் கொடுப்போம். நாம கொடுத்த அந்த அட்வைஸ் அவங்களுக்கு கரெக்டா வாட்டி அவங்க சரியில்லை, அவங்களுக்கு மென்டலி வேற ஏதோ ப்ராப்ளம் கூட இருக்குன்னு சொல்லி நாம அவங்கள தப்பா ஜட்ஜ் பண்ணிடுவோம். சோ ஃபர்ஸ்ட் மத்தவங்கள பத்தியோ அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்றத பத்தியோ நாம கரெக்டா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நாம என்ன சொல்லணும்னு நினைக்கிறோமோ அதை அவங்க கிட்ட கரெக்டா சொல்லி புரிய வைக்கணும். அதாவது ஃபர்ஸ்ட் டு பி அண்டர்ஸ்டாண்ட், தென் டு பி அண்டர்ஸ்டுட். அடுத்த என்ன ரொம்பவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண இரண்டாவது புக்கு தான் த சீக்ரெட். இந்த புக்கை சுருக்கி ரெண்டே வரியில சொல்லணும்னா, வாட் யூ திங்க் யூ பிகம் அண்ட் வாட் யூ ஃபீல் யூ அட்ராக்ட். அதாவது நாம இப்போ எதை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்கோமோ நாம அதுவாகவே ஆயிடுறோம். அது மட்டும் இல்லாமல் நாம இப்போ என்ன ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம், அதாவது நாம இப்போ ஃபீல் பண்றது ஹாப்பினஸாவோ நன்றி உணர்வாவோ இருந்தா நம்ம வாழ்க்கையில மேலும் நமக்கு ஹாப்பினஸ் தரக்கூடிய மேலும் நம்மள நன்றி உணர்வுக்கு கொண்டு போகக்கூடிய எக்ஸ்டர்னல் சிச்சுவேஷன்ஸை நம்மள நோக்கி நாம ஈர்த்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். அதுக்கு பதிலாக நாம இப்போ ஃபீல் பண்ணுறது கோபமாகவோ மற்றவங்க மேலே இருக்கிற வெறுப்பாகவோ இருந்தால் நம்மளை கோவப்படுத்துகிற மாதிரியும் மற்றவங்க மேலே வெறுப்பை உளவாக்குற மாதிரியுமான சிச்சுவேஷன்ஸ் நம்ம வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கும். நம்ம வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் எதுவுமே சும்மா நடக்கிறது கிடையாது. நாம் இன்டர்னல் இருந்து இந்த பிரபஞ்சத்துக்கு எதை கொடுக்குறோன்றதை பொறுத்தே நம்ம வாழ்க்கை அமையும். ஸோ இதுதான் இந்த புக்கில் ஓதர் ரொண்டா பைரன் சொல்லியிருக்காரு. அடுத்த ரொம்பயும் இன்ஸ்பைரிங்கான மூணாவது புக் தான் மேன் சர்ச் ஃபார் மீனிங். இந்த புக்ல மெயினா சொல்ற சில விஷயங்கள் என்னன்னா, நாம இப்ப எந்த மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் அதை நாம எப்படி ஃபேஸ் பண்றோம், அந்த சிச்சுவேஷனுக்கு நம்ம ஆட்டிடியூட் எப்படி இருக்கு, எந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம வாழ்க்கையில வரும்போதும் அந்த சிச்சுவேஷனுக்கு நாம எப்படி ரியாக்ட் பண்றோன்றது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. நாம யாராதா இருந்தாலும் வாழ்க்கை ஒருபோதும் நமக்கு ஈஸியா இருக்க போறது கிடையாது. சில நேரங்கள்ல சில விஷயங்கள் நாம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி நடக்காது, சில சிச்சுவேஷன்ஸ் நம்ம கையை மீறி போகலாம். ஸோ நம்ம லைஃப்ல அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம சோகத்தை அழுது தீர்க்கறதுல நம்ம அசிங்கப்பட வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது. ஏன்னா நம்ம ஃபியூச்சர்ல இந்த கண்ணீர் தான் நம்ம வாழ்க்கையில நம்ம தைரியமா ஃபேஸ் பண்ற சில கஷ்டங்களுக்கு ஒரு சாட்சியா இருக்கும்.
அடுத்த நானாவது புக் தான் தி பவர் ஆஃப் நவ். நீங்க உங்க வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த சில இன்சிடென்ட்ஸ் நினைச்சோ இல்லனா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்ன்றத பத்தியும் நினைச்சு அதிகமா வருத்தப்படுறவங்களா இருந்தா இந்த புக் கண்டிப்பா நமக்கு ஒரு மிகச்சிறந்த புக்கா இருக்கும். நம்ம வாழ்க்கையில நடந்த நடக்க போற பாஸ்ட் ஃபியூச்சர் தாட்ஸ்ல இருந்து வெளியே வர்றதுக்கும் பிரசன்ட் மொமெண்ட்ல கான்ஷியஸா வாழ்வதற்கும் இந்த புக்கோட ஆதர் எக்கார்ட் டோலே நமக்கு வழிகாட்டும். இந்த புக்ல சொல்ற மெயினான ஒரு பாயிண்ட் என்னன்னா அக்செப்ட் அண்ட் தென் ஆக்ட். அதாவது நம்ம வாழ்க்கை இப்ப எப்படி இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நாம அந்த சிச்சுவேஷனை அக்செப்ட் பண்ணிக்கணும். அண்ட் தென் அதுக்கப்புறமா அந்த சிச்சுவேஷனை எப்படி இம்ப்ரூவ் பண்ணலான்னு அந்த சிச்சுவேஷன் கூடவே சேர்ந்து இருந்து ஒரு ஃப்ரெண்டா மாத்தி வச்சு அதை நாம இம்ப்ரூவ் பண்றதுக்காக ஒர்க் பண்ண தொடங்கணும். அஞ்சாவது புக் தான் ஹவு டு வின் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் பீப்புள். நீங்க ஒரு இன்ட்ரோவர்ட்டா இருந்தா மத்தவங்க கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு தயக்கமாவோ கஷ்டமாவோ இருந்தா இந்த புக் கண்டிப்பா நமக்கு ஒரு பெர்ஃபெக்ட் புக்கா இருக்கும். புதுசா ஆட்கள் கிட்ட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறதுக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் பண்றதுக்கும் இந்த புக்ல ஆதர் நிறையவே பிராக்டிக்கலான ஸ்டெப்ஸ் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த புக்ல சொல்ற வேற ஒரு இம்பார்ட்டண்டான கோட் என்னன்னா நம்மள நேருக்கு நேர் நின்று அட்டாக் பண்ற எதிரியை கூட நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா ஃப்ரெண்டுன்னு சொல்லி நம்ம கூடவே இருந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு காரியம் ஆகணும்ன்றதுக்காக நம்மள புகழ்ந்து புகழ்ந்து பேசுறவங்களை ஒருபோதும் நாம நம்ப கூடாது. அவங்கள பார்த்து நாம கண்டிப்பா பயப்படணும். இது மட்டும் இல்லாம இந்த புக்கோட ஆதர் டெயில் கார்னகி கிரிட்டிசைஸ் பண்றவங்க கிட்ட சொல்றது என்னன்னா இந்த உலகத்துல யாராலையும் எந்த ஒரு முட்டாளாலையும் மத்தவங்களை குறை சொல்றதுக்கும் கிரிட்டிசைஸ் பண்றதுக்கும் முடியும். ஆனா நல்ல ஒரு பர்சனாலிட்டி எப்படி பண்ணுவாங்கன்னா மத்தவங்களோட டிஃப்ரெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூ அக்செப்ட் பண்ணி அதை ஃபோர்கிவ் பண்ணுவாங்க. இது மட்டும் இல்லாம இந்த புத்தகத்துல ஆட்களை இன்ஃபுளுன்ஸ் பண்றதுக்கான மேலும் நிறைய சைக்காலஜிக்கலி ப்ரூவ்டான ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் சொல்லி இருக்காங்க. சோ நம்ம காலேஜ் லைஃப் சோசியல் லைஃப் எல்லாமே இம்ப்ரூவ் பண்றதுக்கு இந்த புக்கு ஒரு மிகச்சிறந்த கைடா இருக்கும். அடுத்த ஆறாவது புக் தி ஆல்கெமிஸ்ட். இந்த புக்ல எப்படி சாண்டியாகோன்ற ஒரு ஆடு மேய்க்கிற பையன் அவ ட்ரீம்ஸ் நோக்கி போனான், அதுக்கடையில அவ ஃபேஸ் பண்ண ப்ராப்ளம்ஸ் என்னென்ன, தென் எப்படி அவ அவனோட ட்ரீம்ஸ் அச்சீவ் பண்ணான்றத பத்தியும் அந்த ஒரு ஜேர்னியை பத்தியும் தான் சொல்லி இருக்காங்க. இந்த புக்ல முக்கியமா சொல்ற வேற பாயிண்ட்ஸ் என்னன்னா நாம ஏதாச்சும் வேணும்னு சொல்லி அதுக்காக தீவிரமா ஆசைப்படும் போது மொத்த யூனிவர்ஸுமே நாம அதை அடையறதுக்காக நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நாம ஒரு விஷயத்தை அடையறதுக்காக அதை நாம உண்மையாவே லவ் பண்ணும் போது அதை அடையறதுக்காக நாம உண்மையாவே நல்லா ஒர்க் பண்ணுவோம். அப்படி நாம அதில் பெட்டராக மாறணும்னு சொல்லி ஒர்க் பண்ணும்போது நம்ம வாழ்க்கையில் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களுமே நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ மேலும் பெட்டராக மாற தொடங்கும். லைஃப்பில் ஏதாச்சும் அடையிறதுக்காக ஆசை இருந்து அதை நோக்கி போகும்போது நாம 7 தடவை விழுந்தாலும் 8வது தடவை நாம் கண்டிப்பாக எந்திரிச்சு நிற்கணும். இதுதான் லைஃபோட ஒரு மிகப்பெரிய சீக்ரெட். அடுத்த 7வது புக் பிரைன் ட்ரைசியோட ஈட் தட் ஃப்ராக். நாம ஒரு வேலையை கரெக்டாக செய்கிறதுக்கு பதிலாக அதை நாம தள்ளி போட்டு அதாவது ப்ரோக்ராஸ்டினேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்களா இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வர்றதுக்கு இந்த புக் நமக்கு ரொம்பவும் உதவியாக இருக்கும். அடுத்த 8வது புக் தான் ஹவு டு ஸ்டாப் வரியிங் அண்ட் ஸ்டார்ட் லிவிங். மென்டலி நம்ம ஆன்சைட்டி டிப்ரெஷன் மாதிரி இருக்கும் பிரச்சனைகள் உள்ளவராக இருந்தால் அதில் இருந்தெல்லாம் வெளியே வர்றதுக்கும் சந்தோஷகரமான ஒரு வாழ்க்கையை வாழறதுக்கும் நிறையவே ப்ராக்டிக்கல் ஸ்டெப்ஸ் இந்த புக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த புக்கில் இருந்து நாம எல்லாருமே பொதுவாக இன்றைய காலகட்டத்தில் தெரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்ஸ் என்னென்னா நமக்கு பிடிக்காதவங்களை பற்றி நாம் ரொம்பவும் யோசித்து அவங்கள வெறுக்கும் போது நமக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நம்மளோட பவரை நாம் அவங்களுக்கே கொடுத்துடுறோம். அதாவது நம்ம தூக்கம், பிளட் ப்ரெஷர், ஹெல்த், ஹாப்பினஸ் இது எல்லாமே. ஸோ நம்ம ஃபியூச்சர் நல்லா இருக்கணும், நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கை வேணும்னு நமக்கு உண்மையாகவே ஆசை இருந்தால் நாம் இப்போ எதை செய்கிறோமோ அதை நாம் நம்ம முழு கவனத்தோட அவ்வளவும் டெடிக்கேட்டடாக அதை செய்ய தொடங்கணும். வாழ்க்கையில் நமக்கு சின்ன சின்னதாக ஏற்படுற சில பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் பற்றி நாம் எப்பவுமே யோசித்து வருத்தப்பட்டு கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா வாழ்க்கையை என்ஜாய் பண்ணுறதுக்காக நமக்கு கிடைச்ச அருமையான நேரத்தை நாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஸோ இந்த ஒரு ஹேபிட் நமக்கு இருந்தால் அந்த ஹேபிட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இந்த புக் கண்டிப்பாக நமக்கு உதவியாக இருக்கும். அடுத்த கடைசி புக் தான் த ரிச்சஸ்ட் மேன் இன் பேபிலோன். இந்த புக்கில் நாம் எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டிய சில ஃபினான்ஷியல் பிளானிங்கை பற்றி தான் ஆதர் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அதில் சில டிப்ஸ் மட்டும் பார்த்தோன்னா நம்ம மந்த்லி எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ அதில் குறைஞ்சது 10% ஆவது நம்ம கண்டிப்பாக சேமிக்கணும். பணத்தை செலவு பண்ணும்போது அத்தியாவசியமான தேவைகளுக்கும் ஆடம்பர தேவைகளுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸை பற்றி நாம் புரிஞ்சிருக்கணும். ரொம்பவும் முக்கியமாக ஆதர் இந்த புக்கில் சொல்கிற வேற ஒரு பாயிண்ட் தான் பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட். அதாவது நமக்கு இன்கம் வந்த உடனே செலவு எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா
மீதி இருக்கிற கொஞ்சம் காசை மட்டும் நம்ம சேவ் பண்ணணும்னு நினைக்காம ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்டா நாம எவ்வளவு சேவ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதை சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இருக்கிற காசு தான் நாம செலவு பண்ணணும். அது மட்டும் இல்லாம நாம ஒருபோதும் ஃபினான்ஷியலா புரோக்கனான அதாவது தப்பான ஒருத்தர்கிட்ட போய் ஃபினான்ஷியல் அட்வைஸ் கேட்க கூடாது. அதுக்கு பதிலா அந்த ஃபீல்டில் யார் எக்ஸ்பர்ட்டா இருக்காங்களோ அதாவது ஃபினான்ஷியலி ஸ்டேபிளான ஃபினான்ஷியலி செக்யூர்டான ஆட்கள் கிட்ட மட்டும்தான் நம்ம ஃபினான்ஷியல் அட்வைஸ் எடுத்துக்கணும். இது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கும் பணம் சம்பாதிக்கும் திறமையையும் நமக்கு இருக்கும் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்றதை பத்தியும் இந்த புக்ல ஓதர் சொல்லியிருக்காரு. ஸோ இதெல்லாம் தான் என்னோட ஃபேவரட் புக்ஸ். உங்களோட ஃபேவரட் புக்ஸ் இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். இட்ஸ் மீ அக்ஷய். ஸ்டே கிரவுண்டட். பை ஆல்.